ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் கேள்வி பதில் நிகழ்ச்சியா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேங்க. என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? ஜேசு மரியம் பிள்ளை அப்படின்றவர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது வந்து ஏற்கனவே பலமுறை பதில் சொன்ன கேள்வி தான். இறந்த பிறகு நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு எவ்வளவு காலம் பித்திருக்கடன் செய்யணும், எத்தனை ஆண்டுகள்? உதாரணமாக எங்கள் குடும்பத்தில் இறப்பு நிகழ்ந்து 19 ஆண்டுகள் ஆகிறது, இதுவரையிலும் அவங்க இன்னும் ஒரு பிறவி எடுக்காமல் இருப்பாங்களா? அப்படி இருந்தால் பிறவி எடுத்துட்டாங்கன்னு நமக்கு எப்படி தெரியறது? அப்படியே பிறவி எடுத்துட்டாங்கன்னாலும் அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து செய்யணுமா பித்திருக்கடன் அப்படின்னு ஒரு சந்தேகம் அவருக்கு. இதுக்கு கட்டாயம் பதில் சொல்கிறேங்க. ஏன்னா புதுசாக பல பேர் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வளர்த்து ஆளாக்கினவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். நிறைய பேர் வந்து என்னை தேடி வர்றவங்க, என் அம்மா வந்து இல்லை என்னுடைய அப்பா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ஆயுள் எவ்வளவு அப்படின்னு கேட்பார். அப்போது வந்து எங்கள் சித்தர் ஐயா ஒரு சில பேரை வந்து கோபமாக கேட்பார், நீ இதே அந்த இடத்துல இருந்து உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா உன் தாயார் அந்த மாதிரி கேள்வி கேட்பாரா இங்கே வந்து? என் மகன் எப்போ சாவான், அவனுக்கு ஆயுள் எவ்வளோன்னு கேட்பாரா? என் மகனை காப்பாற்றி கொடுங்கன்னு தானே கேட்பாங்க. ஆனால் நீ மட்டும் வந்து ஏன் வந்து தாயார் சீக்கிரம் போகணும், ஆயுள் எவ்வளவு போயிடுவாங்களோன்னு ஏன் நினைக்கிறேன்? ஆயுளை பற்றி நீ கேட்கவே கூடாது, நினைக்கவே கூடாது. நம்ம அம்மா இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு குறையாமல் வாழணும்னு தான் எண்ணம் வரணும். அதுதான் உன்னுடைய வார்த்தைகளில் வெளிப்படணும், எழுத்துக்களில் வெளிப்படணும். நீ வந்து இந்த மாதிரி நினச்சாவே உனக்கு தோஷமாக வரும், அந்த தோஷத்துக்கு நீ எங்கே போய் பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னெல்லாம் கேட்பார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மை பெற்று வளர்த்தவர்கள் முதியவர்களாகி உயிரோடு இருந்தால் பராமரிப்பது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி அவங்க உடலை விட்டு துறந்து ஆவி நிலையில் இருந்தாங்கன்னா அங்கே கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக சில சடங்குகளை நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த தேவசம், கர்மகாரியம் அப்படி இப்படின்னு பல சடங்குகள் இருக்குது. இது எல்லா மதங்களிலுமே காணப்படுகிறது. ஒரு கிறிஸ்துவ மதத்தில் எடுத்தாலும் இறந்தவங்களுக்காக பரிகாரம் இருக்குது, இஸ்லாமில் எடுத்துக்கிட்டாலும் இறந்தவங்களுக்காக பரிகாரம் இருக்குது. ஆக இறப்புக்கு பிறகு வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் உலகம் முழுவதும் இருக்குது. அதை சார்ந்து பல பரிகாரங்கள் எல்லா மதங்களிலும் எல்லா நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் பழங்காலத்திலிருந்து சொல்லப்படுகின்ற இந்த பித்திருக்கடன், பித்திரு காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்போ தான் அவங்க வந்து சந்தோஷமாக அங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் செய்யணும். அதுக்கு வந்து அவங்க பிறவி எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். சில பேர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோங்க, இறந்த உடனே அந்த ஆத்மா போய் இன்னொரு கர்ப்பத்தில் நுழைஞ்சிரும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்காங்க. பல பிறவிகள் ஒரு பிறவியும் முடிச்சுட்டு வரும்போது இடைப்பட்ட காலகட்டம், வெயிட் பண்ணுற காலகட்டம் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் ஆகுது. அது வந்து ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க செய்த வாழ்ந்த காலத்தில் அவங்க செய்த வினைகளுக்கு ஏற்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது வந்து அந்த காலகட்டம் இடைவெளி மாறுபடுகின்றன. எவ்வளோ காலமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. உங்கள் கடமை என்ன, பெற்றோர்களுக்கு செய்யணும், உங்களுடைய ஆயுள் இருக்கிற வரும் நீங்கள் செய்துக்கிட்டே போகணும், அதுதான் உங்களுடைய கடமை. பிறவி எடுத்துட்டாங்கன்னு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறுத்திட போகிறீங்க. இப்போவே வந்து அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமல் எவ்வளோ காலம் செய்யணுன்ற கேள்வி வரும்போதே உங்கள் மனசில் ஒரு சலிப்பு வருதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் வந்து அது தெரியாமல் ஒரு மூடி மறைக்கப்படுகிற ரகசியமாக இறைவனால் வைக்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி ஆவியுலக தொடர்பாளர்கள் யாரையாவது சந்தித்து உங்கள் பெற்றோர்கள், உங்கள் குடும்பத்து ஆத்மாக்கள் இப்போ எந்த நிலையில் இருக்காங்க, பிறந்துட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம், வேறு வழி இல்லை. அப்படியே அவங்க பிறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய பித்திரு காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்கிற மாதிரி வேறு விதமான பலனாக கிடைக்கும் அப்படின்னு தான் ஆத்மாக்கள் சொல்கிறாங்க. அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்து கொண்டே போகணும். அதில் வந்து எந்த விதத்துலேயும் தயக்கமோ ஒரு
அவநம்பிக்கையோ வரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொருத்தர் கேட்குறாரு, ஒரு மனுஷனுடைய உடம்பில் இன்னொரு ஆத்மா வந்து இறங்கி பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எவ்வளோ காலம் அந்த உடம்பில் வாழும் அப்படின்னு, அதுக்கு ஏதாவது கணக்கு உண்டா, லிமிட் உண்டா அப்படின்னு கேட்குறாருங்க. இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. இப்போ நான் சொன்ன மாதிரி மறுபிறப்பு எடுக்கிறதுக்கு ஆளுக்கு ஆள் டைம் வித்தியாசப்படுற மாதிரி தான் இது. உங்களுடைய கர்மாப்படி தான் அந்த வந்து பேய் பிடிக்குது. எல்லாரையும் பிடிக்கிறது இல்லை, சில பேர் மட்டும் தாக்குறதுக்கு என்ன காரணம், இப்படி வந்து இன்னொரு ஆத்மாவானால் நீங்கள் பாதிக்கப்படணும் அப்படின்றது ஒரு விதி. அப்படி இருந்தால் அது பிடிக்கும், அதுவும் வந்து இவ்வளோ காலம் நீடிக்கணுன்றது கர்மாவை பொறுத்து அமையும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒருத்தருக்கு வந்து திடீர்னு தலைவலி உண்டாகுது, உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது, உடல் பாதிக்கப்படுது, டாக்டர் போய் பார்க்குறாரு, ஏதோ ஏதோ பார்க்குறாரு, வைத்தியங்கள் எதுவுமே பலிக்கலைங்க. அவருக்கு அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வெங்கடாஜலபதியும் பார்த்துட்டு அது எதுவுமே பலன் தராத நிலையில் எங்களை வந்து பார்க்குறாரு. அப்போது அவருக்கு என்ன தான் பிரச்சனை அவருக்குன்னு பார்த்தா, அவர் கூட படிக்கிற காலத்தில் பள்ளி பருவத்திலேயே வந்து அவருக்கு அவரும் இன்னொரு மாணவனும் ரொம்ப இணை புரியாத நண்பர்களாக இருந்தாங்க. அந்த மாணவன் எதிர்பாராமல் ஒரு விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டான். இவர் ரொம்ப வருத்தப்படுறார். அவனுடைய ஆத்மா வந்து ஒரு காலகட்டத்தில் படிக்கிற காலத்திலேயே இளமையிலேயே இவரோடு வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு. ஆனால் அது காட்டிக்கொள்ளவில்லை, எந்த விதமான கெடுதலும் பண்ணாமல் இவரோடையே இருந்து வாழ்க்கை பயணத்தை ஓட்டியிருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை குட்டிகள் பிறக்குது, இவர் வேலைக்கு போகிறாரு, ரிட்டையர் ஆகிடுறாரு. பணி ஓய்வுக்கு பிறகு அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது, அது வரையிலும் அந்த ஆவி காட்டிக்காமல் இருந்தது. இதுக்கு மேலே அவருடைய உடல்நிலை தளர்ந்து இரண்டு ஆத்மாக்களை ஒரே நேரம் அந்த உடல் தாங்காமல் வந்து நோயாக வெளிப்பட்டுடுச்சு, மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அனுப்பினோம். இந்த இடைப்பட்ட காலகட்டம் 50 ஆண்டுகள் அந்த உடலில் ரெண்டு ஆத்மாக்கள் வாழ்ந்திருக்குது. இவர் கேட்குறாரு, ஒரு உடம்பில் இன்னொரு ஆத்மா இருக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது, சில குணாதிசய மாறுபாடுகள் இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு வந்து பிடிச்ச உடனே திடீர்னு ஃபிட்ஸ் வரும், அதுவரையிலும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு காரணம் இல்லாமல் ஃபிட்ஸ் வரும். டாக்டர்கள் மருந்து மாத்திரை கொடுத்து லைஃப் லாங் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு வாங்க, ஏனென்றால் சில உடம்பு தாங்காத அதுக்கு வலிப்பாக உண்டாகும். இது மாதிரி பல சில காரண காரியங்களை வச்சு அனுபவத்தினால தான் உணர முடியுமே தவிர இல்லைன்னா டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாதுங்க. சாமானியர்களுக்கு அது புலப்படாது. என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது எப்படி எப்படியோ பேசுகிறீங்க, என்னென்னமோ நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க, என்ன காரணம்? ஒரு நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்ற மாதிரி நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசிட்டு கட் பண்ணிக்கிறீங்க, இது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே சில சமயம் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து நான் விளக்கி சொல்கிறேன். இந்த துறைக்கு வந்து நான் 1973 வந்தேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரலும் எனக்கு எப்போவுமே வந்து நிறைய பேருடைய தொடர்புகள், ஒரு காலத்தில் ஃபோன்கள் வராத காலத்தில் கடிதங்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும், என் கைப்பட எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பெருமையாக சொல்கிறது உண்டு என் நண்பர்கள்ட்ட, தமிழ்நாட்டில் என்னுடைய கடிதம் போகாத கிராமமே இருக்காது அந்த அளவுக்கு நான் எழுதியிருக்கேன்னு சொல்லுவேன் நான். இது வந்து மிகைப்படுத்தின கூற்று இல்லை, எனக்கு நானே பெருமைப்படுத்தி கொள்ள சொல்லவில்லை, அந்த அளவுக்கு கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் தொலைபேசின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு நிலைமைக்கு நீங்கள் நம்பினா நம்புங்க, ஒரு நாளைக்கு 100 கால்ஸுக்கு குறையாமல் அட்டன் பண்ணுறேன். நான் வந்து காலையில் 9 மணிக்கு தான் ஃபோனை வந்து ஆன் பண்ணுறேன், அது ஒரு சைலண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்றவங்க நள்ளிரவில் கூப்பிட்றாங்க, அமெரிக்காவில் பகல் நமக்கு நடுநசி அந்த நேரம் கூப்பிட்றாங்க, எனக்கு தூக்கம் கெட்டு போகுது. இப்போ இந்த யூடியூப் நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு என்னை தேடி வர்றவங்க கூட்டம் அதிகமாகி எனக்கு வந்து உறக்கமே குறைஞ்சி போச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது ஒரு புறம் இருந்த நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பல பேர்கிட்ட பேசி 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 நீங்கள் இந்த அனுபவத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், என்ன இடத்துல நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கன்னா நான் என்னுடைய வேலையை பார்க்குறதா, வர்றவங்களை கவனிக்கிறதா, ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறதா,
இது ஒரு அதனால தான் வந்து சில சமயம் என்ன அறியாமலே கொஞ்சம் எரிச்சல் வெளிப்படுத்திடுவோம் போல இருக்குது. நான் இனிமேல் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், வெரி சாரி. இது தவிர இன்னொருத்தர் சொல்கிறாங்க, எப்போ கூப்பிட்டாலும் உங்கள் ஃபோன் எங்கேஜாக இருக்குது, லைன் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் மொபைலில் பேசுகிறேங்க. ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா என்னுடைய ரெண்டு நம்பரும் டைவெர்ட் ஆகி என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் லேண்ட்லைனுக்கு போயிடும். நான் இப்போவே வேணாலும் சொல்லிடுறேன், 0444215831, இது ஆஃபீஸ் நம்பர். இதுக்கு நான் அந்த ரெண்டு லைனுமே வந்து டைவெர்ட் பண்ணி விட்ருவேன். டைவெர்ட் பண்ணிட்டேன்னா என்னுடைய உதவியாளர் பேசி எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, பதில் சொல்கிறது கொடுப்பாங்க, ஒரே லைனாக வந்துடும். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக எழுத படிக்க கொள்ள வர்றவங்களுக்கு பதில் சொல்ல இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணிக்குவேன். அப்போ அந்த ஒரு லைன் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து எங்கேஜ்டு மாதிரி தோணும். யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் வைப்பாங்க லேண்ட்லைனில் சொல்கிறேன், ரிசீவரை வச்ச உடனே மணி அடிக்கும், எடுத்து பேசிட்டு ரிசீவர் வைப்பாங்க மணி அடிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். சில சமயம் என்ன அறியாமே கோபம் வருது, இதுதான் காரணங்க. நான் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே வந்து சாந்தமாக பேச முயற்சி பண்ணுறேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, ஒரு மனிதர் இங்கே தமிழ்நாட்டில் இறந்து போகிறார், அவர் ஆத்மாவாக வீட்டில் தங்கியிருக்கார், அவருடைய மகன் வந்து வெளிநாட்டில் பணியில் இருக்கார், இவர் நினைச்சா அங்கே போய் பார்க்க முடியுமா, ஏனென்றால் ஆத்மாக்களால் கடல் கடந்து போக முடியாது அப்படின்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க, சில பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்குறாருங்க. வீட்டில் இருக்கிறதுன்றது வேறு, வெளிநாடு போகிறதுன்றது வேறு, இறந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதுன்றது வேறு, பல நிலைகள் ஆவி நிலைகள் உள்ளன. இறந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த விட்டு தாண்டணும்னா ஒரு உடம்பு தேவை, அந்த உடம்பை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஆக்கிரமிப்பு செய்துக்கிட்டு தான் வெளியில் போக முடியும். அதுதான் பேய் பிடித்தல்னு நம்ம சொல்லுவோம், அந்த நிலையில் இருக்கிறவங்கள தான் பேய்கள்னு நம்ம சொல்கிறது. ஆனால் நல்ல நிலையில் புண்ணியன ஆத்மாக்களாக இருக்கக்கூடியவங்க நம்ம வீடுகளில் சில காலம் தங்கியிருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு எண்ண அலைகளால் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா தன்னுடைய மகனை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் போய் பார்த்துட்டு வர முடியும், கடலெல்லாம் ஒன்றும் தடையே கிடையாதுங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் பல பேர் வந்து கேட்குறது எனக்கு என்னென்னா, இறந்து போன தங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பலன் இல்லைங்க. அதாவது இது இந்த அடிப்படைக்கு காரணம் என்னென்னா, அன்புக்குரியவர்கள் திடீர்னு மறைஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேச முடியுமா, அவங்களுடைய கருத்துக்களை கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் காரணமே தவிர, பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா வந்துட்ட பிறகு ஒன்றுமே கிடையாது, பேச்சே கிடையாது, மேட்ரு கிடையாது கையில். நல்லா இருக்கியாப்பா, உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், நான் வரத்துக்குள்ளே நீ செத்துட்டியா, கொஞ்சம் நேரம் போய் வெயிட் பண்ணக்கூடாதான்னு ஒரு தாயார் கேட்குறாங்க. அவங்க அம்மா வராங்க, சீக்கிரம் போய் என்ன கூட்டின்னு போங்கன்னு அவர் மகன் சொல்லிட்டு யமதூதர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு போன மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மையார் கண்ணீரும் கம்பளையுமாக வந்தாங்க, அவங்க மகனை அழைச்சா கடன் தீர்றதுக்கு உதவி பண்ணு, நீ கூடவே இருந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வை, இதுக்காக அந்த ஆத்மா வர்றது. ரொம்ப உடம்பில் இறக்கி பேசுறதுன்றது பல சிரமங்களை கொடுக்கும் உடம்பு. அதனாலேயே நான் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க, நீங்கள் எப்போ வேணாலும் பேசிக்கோங்க உங்கள் குடும்பத்து ஆத்மாக்கள். வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சித்தர்கள் ஆவிகள் மூலமாக தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்னு கொண்டு வரோம். அதனால் வந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க, என் அப்பா இறந்துட்டாங்க, இவங்க அம்மா இறந்துட்டாங்க, மாமா இறந்துட்டாங்க, நாலு நாளாச்சு இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க வந்து நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, அந்த ஆத்மாக்களுடைய நிலை என்ன, அவங்க சாந்தி அடைஞ்சாங்களா, நீங்கள் ஏதாவது செய்யணுமா, உங்கள்கிட்டருந்து ஏதேனும் அவங்க வந்து பரிகாரங்களை எதிர்பார்க்குறாங்களா, அதை எங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்து அவங்கள திருப்திப்படுத்துங்க. அந்த ஆத்மாக்கள் திருப்தியோடு இருந்தால் மனநிறைவோடு உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டு தோன்றாத துணையாக இருந்து உங்களை வழிநடத்துவாங்க. இதுதான் முக்கியம், ஒரு கிவ் அண்ட் டேக். வெறும் பேசிட்டு போகிறதுனால ஒன்றும் கிடையாதுங்க. மணின்னு ஒருத்தர் கேட்குறாரு, இப்போது இந்தியன் 2 படப்பிடிப்பில் கிரேன் விழுந்து 3 பேர் செத்து போயிட்டாங்க,
அந்த இடத்துல ஏற்கனவே ராட்டணம் விபத்து நடந்திருக்குது, உயிரிழப்புகள் நடந்திருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்பாட்லேயே ஏன் விபத்து நடக்குது, அங்கே அமானுஷம் இருக்குமா அப்படின்னு கேட்குறார். நான் அந்த இடத்த பார்க்கலைங்க, நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணலை. ஆனால் பலி ஏற்கனவே நடந்தது நான் பேப்பரில் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இயக்குனர் சங்கர் எங்கள் குடும்ப நண்பர் தான், அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாம் சந்திக்கக்கூடியவங்க தான். ஆனால் இதுக்கு வந்து காரணம் அமானுஷமாக என்னன்றது தெரியாது, ஆனால் அமானுஷம் இருக்க வாய்ப்பு உள்ளது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு இடத்துல பஸ் ஆக்சிடென்ட், மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா விபத்து பகுதின்னு இருக்கும், அதுக்கப்புறம் தான் போர்டு வச்சுருப்பாங்க. சில குறிப்பிட்ட இடங்கள்லேயே மீண்டும் 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 அதே இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும். அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு விபத்தில் இறந்து போனால் அந்த இடத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா மீண்டும் விபத்தை உண்டாக்குறது தனக்கு துணை தேடுவதற்காகத்தான். அந்த மாதிரி வரும்போது பல ஆத்மாக்கள் சேர்ந்துக்குதாங்க, எல்லாரும் ஒரு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு துணை கிடைக்குது. ஒரு செகண்ட் அந்த டிரைவருக்கு கண் அசரை வச்சிடும், இதுதான் காரணம். இதே மாதிரி அங்கே ஏதேனும் ஆத்மாக்கள் இருக்கலாம், அது வந்து விபத்தை உண்டாக்கி இருக்கலாம், மனித தவறும் இருக்கலாம். அமானுஷம்னு மட்டுமே முடிவு பண்ணக்கூடாது, மனித தவறும் இருக்கலாம், எதுவுமே ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த இடத்த பார்க்கணும், சம்மந்தப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா நம்ம இதுக்கு முழுமையாக தீர்வு சொல்ல முடியும். சில பேர் உடம்பில் இருக்கும் ஆத்மாக்கள், அது தெரியாமே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு அதாவது டிஃப்ரென்ஸுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படும் போது ஒரு சின்ன வாக்குவாதத்தில் டக்குன்னு தற்கொலை பண்ணிக்குவாங்க. அது வரும்போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தூண்டுதலும் ஒரு காரணமாக அமையும். பல பேர் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், பல கேஸுகளில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இந்த ஆத்மாக்கள் இருந்தாலே நம்ம வீட்டில் உழவுனாலே காரணம் இல்லாமல் தற்கொலை எண்ணங்களை உண்டாக்கிட்டுக்கிட்டே இருக்கும். செத்துப்போ, எங்கேயாவது ஓடிப்போ, செத்துப்போன்ற தூக்கு மாட்டிக்கோ அப்படின்னே சொல்ல வைக்கும். அதுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை நம்ம நிலைக்கு கொண்டு வந்துட்டோம், தற்கொலை பண்ணி வச்சுக்குவோம், பண்ண வச்சு நம்ம நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னு அது சந்தோஷமாக துள்ளி குதிக்குமா. இது வந்து அதாவது அல்ப சுகம் அப்படின்றது இறந்த பிறகும் உடலைங்க. இது மாதிரிலாம் அதாவது கிரிமினலாக வந்து சிந்திக்கிற நபர்கள் உயிரோடவும் இருக்காங்க, இறந்த பிறகும் இருக்காங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு கேள்விகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.